தொடு மருத்துவம் ஹேண்ட் டச் ஆங்கிலத்தில் பாலசுப்ரமணியன் தான். காஸ்மிக் எனர்ஜி இன்ஸ்டியூட் சென்னையில் நாங்கள் இதெல்லாம் இலவசமாக பயிற்சி கொடுக்குறோம், குணப்படுத்துகின்றோம். என்னுடைய பயோடேட்டா, நான் போஸ்ட் கிராஜுவேட் இன்ஜினியரிங், ஆனால் இப்போ வந்து ஆல்ட்ரேட் மெடிசின்ஸில் டாக்டர்லாம் வாங்கியிருக்கேன். வெளியூரில் போகும்போது, வெளி நாட்டுக்கு போகும்போது எல்லாம் தேவை. இந்த தொழில் வந்து எனர்ஜி ஆயிட்டல், சக்தியை எப்படி சேமிக்கலாம் தொழிற்சாலையிலேயோ வீட்டிலேயோ. இந்த கம்பெனி பேர் செப்பரேஷன் இன்ஜினியர்ஸ். நான் இந்தியாவிலும் வெளிநாட்டிலும் 20 ஆண்டுகளாக தொழிற்சாலையில் பொறியாளராக பணியாற்றியுள்ளேன். கடந்த 35 ஆண்டுகளாக நான் இலவசமாக ஆலோசனை மற்றும் சிகிச்சை செய்து கொண்டிருக்கின்றேன். குணப்படுத்த உலகம் முழுவதும் நான் இந்தியா, மலேசியா, இலங்கை மற்றும் சிங்கப்பூரில் 100,000 பேர்களுக்கு குணப்படுத்தியிருக்கின்றேன். அறிவியல் சிகிச்சையில் பல இடங்களில் விரிவுரைகளை வழங்கியுள்ளேன். உலகம் முழுவதும் பல நண்பர்களுக்கு கற்பித்திருக்கின்றேன். என்னுடைய ஆசையை முழுவதும் 800 கோடி உலக மக்களுக்கு இந்த பயிற்சியை நம்ம கற்றுக் கொடுக்கணும் இலவசமாக. இதுதான் முக்கியமாக எல்லாம் தெரியும், யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. எம்டெக் படிச்சிருக்காங்க, பிஹெச்டி வாங்கியிருக்காங்க, பேசிக் நாவலுக்கு இல்லை. அதனால தான் சரி, இது வந்து சிலபஸில் ஹைஸ்கூல்லேருந்து காலேஜிலேருந்து யூனிவர்சிட்டியிலேருந்து இதை சேர்க்கணும். இதுதான் முக்கியமான இது. 7 மையங்கள் முதலே சொல்லிட்டேன், தலையிலேருந்து 7 மையங்கள் இருக்குது. அந்த கலர்ஸ் எல்லாமே போட்டிருக்கேன், அதை நீங்கள் டீப்பாக பார்த்து படிச்சுக்கிடுவோம். நாளமுழா சுரப்பிகள், அதாவது எண்டோக்ரின் கிளான்ஸ், அது ஏற்கனவே சொன்ன 7 நாளமுழா சுரப்பி இருக்குது. பினியல் சுரப்பி நம்பர் 1, நம்பர் 2 பினியல்ங்கிறது இந்த நெற்றிக்கண், இந்த நம்பர் 2 தைராய்டு தொண்டை, நம்பர் 3 FSH, தொண்டைகள் வந்து அவ்வளவு சுரப்பிகள் சுரக்கின்றது. இது முன்பக்கம் பின்பக்கத்துக்கு எழுதியிருக்கேன், கொஞ்சம் நீப்பாக படிக்கணும் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அதில் போட்டிருக்கேன். தைராய்டு தொண்டையில் இருக்குது, அதான் ரொம்ப முக்கியமானது. இதுதான் மனுஷன் சுறுசுறுப்பாகவும் வருஷதை மாற்றத்துக்கு காரணமாக இருக்கிறது தைராய்டு. அப்போ பல தைராய்டு அதில் தான் இருக்குது. அது இரத்தத்தில் உள்ள கால்சியத்தை பராமரிக்கின்றது. தைமஸ் இந்த இருதயத்தில் சென்ட்ராது செஸ்ட்டு, குழந்தை பருவத்தில் மட்டுமே செயல் இருக்குது, பட் எல்லா நேரத்துலையும் இதுதான் இருந்தால் இம்யூன் சிஸ்டம் டெவலப் ஆகுது, அது நோய் எதிர்ப்பு சக்தி. இந்த இதுதான் உள்ள வளர்ச்சிக்கு இதான் வருது. இதுதான் முக்கியமான சென்டரே. இந்த இடத்துல வந்து வழி இருக்கக்கூடாது, வீட்டில் கரெக்டாக இருந்தால் அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஒப்பீனியன் தானே இந்த இடத்துல வழி வரும். அது வந்து கையை விரலையோ கையை வச்சுட்டு அதை எடுத்துடணும். நாதசிம்லா சிறப்புகள் 2, கணையம் இந்த பன்க்ரியாஸ் இந்த பக்கம் எதை இங்கே இருக்குது, அது கீழே கணையம், அதில் இருந்தால் இன்சுலின் சுரக்குது. அதுதான் அந்த சுகருக்கு வந்த சுகரை வந்து சுகருள்ள சர்க்கரை ரத்தத்தில் உள்ள சர்க்கரையை குறைக்குது. கொனால் கிளான்ஸ் கற்பப்பை, அப்புறம் மற்ற ஆண்களுக்கு ஆண்களுடைய பாலின வளர்ச்சி எல்லாம் பண்ணுது. அதாவது இது மூளை, இந்த சிறுநீரக மையம் ஏன் கற்பப்பையெல்லாம் இருக்குது. அட்ரினல் கிளான்ஸ் அந்த இடத்துல இருக்கிறது அட்ரினல் கிளான் தான், அது நிறையா இருக்குது. ஒளி வியாழிப்பு அட்ரினல் கிளான்ஸ் வந்து ஒளி வியாழிப்புனா ஆறா, நம்ம சுற்றி ஒரு வெள்ளை ஒளி இருக்கும், அதை நம்ம நல்லா டெவலப் பண்ணிக்கணும். 7 அடுக்கு உடல் அமைப்பு முறை சொல்லிட்டேன்னா 7, 6, 5, 4
இதை நீங்கள் டீப்பாக படித்து எது எழுந்து கண்ட்ரோல் பண்ணுது. ஏழு வந்து டாப் ஹெட்டு மன அம்சம், ஆறு வந்து இந்த நெற்றி உணர்ச்சி, கேத்தரிக் இயற்பியல் நிந்தல் தொண்டை, நான் வந்து அஸ்ட்ரால் இயற்பியலில் வந்து இதெல்லாம் மனம் உணர்ச்சி எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுது. இது அப்புறமா டீப்பாக படிச்சுக்கிறது ஒன்று உதவி பண்ணாதீங்க, கொஞ்சம் டீப்பாக படித்து புக்கை படித்து படிக்கலாம். இதனால் அது ஒன்று கை வச்சாலே போதும், படிக்கிறப்பறம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குங்கிறதுக்காக நாங்கள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு காமிக்கிறோம். மனித ஆற்றல் வந்து மூன்று வகையானது: உடல், அறிவு, ஆன்மீகம். குணப்படுத்தும் மூணு வகையான ஆற்றல் மனிதனுக்கு தேவை. மொத்த ஆற்றல் ஏற்கனவே சொல்லிட்டேன், வாய் மூலமாகவும் மூக்கு மூலமாகவும், அப்புறம் உயிர்சக்தி ஆற்றல் சத்து சக்கரங்கள் இருக்கிற சக்கரங்கள் மூலமாக போகுது. இந்த தூய ஆற்றல் எப்படி நம்ம உடம்புக்கு பாஸ் பண்ணலாம், தட்டு உடம்புல செலுத்தலாம்? நல்ல உணவு வேணும், தூய பிராணம், நல்ல எண்ணங்கள், நல்ல வாழ்க்கை முறை ரொம்ப முக்கியம். நீ நாள் இருந்தாலே நீங்கள் கையை வச்சால் டக்கு டக்கு டக்குன்னு எல்லாம் குணமாயிடும். எப்படி ரீசார்ஜ் பண்ணலாம்? மென்மையான மூச்சு புன்னகைகள் மார்பில் கையை வைக்கலாம். நீங்கள் அமைதியாக இருப்பதாக காட்சிப்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் ஒரு வெற்றிகரமான மனிதர் என்று உறுதிப்படுத்துங்கள். குணப்படுத்துதல்: தலையில் ஒளியை இதயத்தில் உள்ள சுடலுடன் இணைத்து அதை சேவையின் கைகளில் வெளிப்படுத்துகிறது. ஒளி வந்து இப்படி வந்து இதயத்தில் வந்து கைக்கு வந்துடுது. அந்த ஆற்றலை பயன்படுத்தக்கூடிய ஒரே நம்பிக்கை, ஒரே நிறுவன நம்பிக்கை மட்டும்தான். ஆக்கப்பூர்வமான கற்பனை திறன் என்பது வரையறுக்கப்பட்ட மனதிற்கும் எல்லையற்ற நுண்ணறிவுக்கும் இடையே உள்ள நேரடி இணைப்பாகும். இதை முக்கியமாக நீங்கள் பண்ணாலே ஏழு சக்கரங்களையும் சார்ஜ் பண்ணாலே எல்லாமே ஆட்டோமேட்டிக் ஆகிடும். ஆள் மனது உள்ள மனதில் என்ன பண்ணுது, எல்லையற்ற நுண்ணறிவுக்கான இணைப்பு ஆள் மனதில்தான் இருக்குது. தெளிவான வெளிப்படுத்தாததையும் ஏற்றுக்கொள்வதில்லை. உண்மையான மற்றும் கற்பனையான விஷயங்களை வேறுபடுத்தி பார்க்க முடியாது. அதான் ரொம்ப முக்கியம். அதை ஏமாற்ற முடியாது, சப்கான்ஷியஸ் மைண்ட்ன்றோம். ஆறு அடிப்படை பயங்கள். நிறைய பேருக்கு பயம்தான், வறுமை பயம், விமர்சன பயம், உடல்நலக் குறைவு பயம், ஒருவரின் அன்பை இழக்க நேரிடும் என்ற பயம், சுதந்திரத்தை இழக்கும் பயம், முதுமை பற்றிய பயம், மரண பயம். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸாம் ஃபியர்லாம் இருக்கும். வெவ்வேறு பேர் இருக்குது, அப்புறம் நீங்கள் பார்த்துக்கிடுங்க. பிராணம் சொல்லுவாங்க, பரிசுத்தாவின்னு சொல்லுவாங்க, நியூமான்னு சொல்லுவாங்க. உண்மை காந்த சக்தி இதய சக்தி அவ்வளோதான் போதும். ரத்தத்தில் கொலஸ்ட்ரால் அதை நீங்கள் பார்த்துக்கொள்ளணும், அது கொஞ்சம் கண்ட்ரோலில் இருக்கிற மாதிரி நீங்கள் எழுதிக்கொள்ளணும். எல்டிஎல் ஹச்டிஎல்ங்கிறது அதிக அடர்த்தி கொலஸ்ட்ரால், எல்டிஎல்ங்கிறது குறைந்த அடர்த்தி கொலஸ்ட்ரால். ஸோ இதெல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். சாப்பாடு இது பண்ணி ஹீலிங் பண்ணி நோய் என்பது ஏன் வருது, இதெல்லாம் கொஞ்சம் அப்செட் ஆகுதுன்னா ரீசெட் பண்ணுறதுக்காக தான் நோய் வருது. நோய் இருந்தாலும் கை வச்சோன்னா ரீசெட் ஆகிடுது. மூளை ரெண்டு பக்கம் மூளை இருக்குது, இடது பக்கம் வலது பக்கம். அது வந்து உங்களுடைய சிந்தனை ஆற்றல் எல்லாத்தையுமே வளர்க்குது. வலது பக்கம் உள்ளது, இடது பக்கம் வந்து தற்கடியான தியான பகுதி. பேச்சுவார்த்தைகள், வழிமுறை முறை எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுது. மெயினாக வந்து நீங்கள் வந்து ரெண்டு பக்கம் பிரெயின் இருக்குது, ரெண்டு பக்கம் இப்படி கையை வச்சா போதும். தொடுதல் எப்படி இப்படிலாம் தொடுறாங்க உங்களுக்கு நாம் ஒரு இது கொடுத்துருக்கோம், அது எல்லாமே உங்களுக்கே தெரியும். நட்பு அரவணைப்பு, நண்பர்கள் தொடர்பில் இருப்போம், இது மனதை தொடரும் அனுபவம். தொடுதல் இல்லாமல் விவாகரத்துக்கு வழிவகுக்கின்றது. கழிப்பறை பிரச்சனை, முடி மென்மையானது, ஷாம்பு போட்டு யூஸ் பண்ணுறோம். உங்கள் பேச்சு என்னை ஆழமாக தொட்டது, நான் அதை வண்ணப்பூச்சியுடன் தொடுகிறேன். கை குழுக்கள் கப்பல் தொட்ட ஊற்று மாதிரி வரும். ஆறுதல், தொடுதல், செக்ஸ்
வாழ்க்கை பகுதி பாதிக்கும் ஆறு ஆதாரம் ஏற்கனவே சொன்னோம், திருப்பியும் சொல்கிறோம். பரம்பரை, உணவு, சிந்தனை, செயல்கள், சுற்றுச்சூழல், வானியல் கதிர்வீச்சு எல்லாமே அந்த வாழ்க்கையை பாதிக்கும். இது யாரும் நீங்கள் கேட்டதுக்கு உங்களுக்கு நன்றி, வணக்கம்.